ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் முறுக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தாங்க இது. ஃபஸ்ட் வந்து இதுக்கு பொட்டுக்கடலை மாவு வேணுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சுருக்கேன். கட்டியாக இருக்குங்கிறனால லைட்டாக சுடுதண்ணி மேலே வந்து அந்த கவரை போட்டு வச்சுருக்கேன். சீக்கிரமாக வந்து உருகிரும். அடுத்து இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. வறுக்கிறேன்னா நல்லா சூடானுச்சுன்னா போதும், நமக்கு நல்லா வந்து பவுடராக அரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வேணும். அதை வந்து ஒரு சல்லடையில் இப்படி சேர்த்துக்கிறேன். அடுத்து கடலை மாவு வேணுங்க. கடலை மாவு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் சரியாக இருக்கும். 4 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. இதில் வந்து ஏதாவது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா முறுக்கு வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தேவைப்படும். நான் பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துட்டேன். பட்டர் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கையிலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோம்னா மாவு வந்து நிற்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி இப்போ வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பட்டர் வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டர் போயிடுச்சு. சரி, அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு அதையும் யூஸ் பண்ணுறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு, அதனால தான் அதையும் யூஸ் பண்ணுறேன். சுடு தண்ணி எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க, சில்லுனே யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் முறுக்குக்குள்ளே அச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு புளியறதுல போட்டுக்கிறேன். இப்போ மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. மாவு இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்ச பின்னாடி இது மூடி போட்டு செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு முறுக்கு வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம பட்டர் முறுக்கு எப்படி நீள நீளமாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு விட்டு புழிஞ்சிக்கலாம். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து புழிஞ்சிக்கலாங்க. எல்லாமே வந்து ஒரே ஈவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெருசு சின்னதாக தான் நம்ம கடையில் வாங்கும் போதே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியே வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கு வெந்து வர்றதுக்கு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து புழிஞ்சு விட்டதும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அது வந்து வெந்து வர்றதுக்கு இடையில கேப் இருந்தால் தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வெந்து வரும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து சேர்த்துட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப கடகடன்னு திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வந்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதியெல்லாம் இந்த மாதிரி அடங்கிடும். அடங்க பின்னாடி நம்ம வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. பாருங்கள், சேம் கலரில் சேம் டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி முறுக்கில் இருந்து வர அந்த கொதி வந்து அடங்கின பின்னாடி தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். கலர் வந்து ரொம்ப மாறாமல் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நேக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பட்டர் முறுக்கு வந்து தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.